நண்பர்களே, இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம். மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதை இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 23/11/2021 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம். கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:15. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 10:45 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:37 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன், கேது மற்றும் புதன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. நண்பர்களே, இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்து எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இதனும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சூரியனுடன் கேது, புதன் ஆகிய 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நல்ல நன்மையை நமது துலாம் ராசிக்கு அருள்கிறார். இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். கொண்டிருந்த காரியங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக விரைவில் செய்து தானாகவே முடியக்கூடிய ஒரு யோகத்தை பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 9. மேலும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ரெட் கலர். ரெட் கலர் இன்றி உபயோகப்படுத்தலாம். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் குறையக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள். மேலும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்றைய உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் அதன் மூலமாக நிச்சயமாக மன மகிழ்ச்சிகள் கொள்ளும் அருமையான தினமாக நீங்கள் இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இன்றைய தினம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. சுபகாரியம் தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் இன்று தாராளமாக மேற்கொள்ளலாம். திருமண முயற்சிகள் மற்றும் மற்ற எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளாக இருந்தாலும் இப்பொழுது சிறப்பான நல்ல முடிவுக்கு, உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுக்கு வெற்றிகரமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இப்பொழுது நடத்தலாம். திருமணம் மற்றும் சுபகாரியம் வேறு ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தால் அனைத்தையுமே இப்பொழுது முயற்சி செய்ய கண்டிப்பாக சிறந்த வெற்றிகளை இன்றைய தினம் பெற முடியும். மனதிற்கு பிடித்த நல்ல பலன்களை நீங்கள் இன்றைய தினம் அடைய முடியும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் வீடு, மனை, நிலம் போன்ற அசைய சொத்துக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை கூட வாங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள். எனவே உங்களுக்கு இப்பொழுது அசைய சொத்துக்கள் வாங்கும் யோகம் கைகூடி வந்துள்ளதால் நீங்கள் தாராளமாக அதை வாங்குவதில் எந்தவித சுணக்கமும் காட்ட தேவையில்லை. தாராளமாக அதை வாங்கலாம். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக சக்திகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். உங்களது சக்திகளை நீங்கள் இன்று பிறருக்காக, பிறரின் நன்மைக்காக பயன்படுத்துங்கள். இல்லாவிட்டால் அது அழுகிவிடும் பழத்தை போல, அது வீணாகிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல லாபங்களால் நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெற்றுள்ளது. இன்றைய தினம் உங்களது பொழுதுபோக்குகளுக்காக அல்லது குடும்பத்தினருக்கு உதவுவதற்காகவும் உங்களது நேரத்தை நீங்கள் செலவிடலாம். அதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும். இன்றைய தினம் உங்களது மனதிற்கு பிடித்த காதலருடன் நீங்கள் விருப்பமான நல்ல உணர்வுகளை பெறுவீர்கள். அவர்களை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் மனம் கவர்ந்த காதலுடன் நீங்கள் இனிமையான ஒரு நல்ல வாழ்க்கையை பெற இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக உங்களது தொடர்புகளை நீங்கள் இன்று பயன்படுத்த வேண்டியிருக்கலாம். உங்களது கான்டாக்ட் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன், மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள்
நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கட்டாயமாக இதை செய்யுங்கள். மேலும் இன்றைய தினம் நீங்கள் புத்தகத்தை படிப்பதில் அதிக நேரத்தை செலவிட வாய்ப்புகள் உள்ளது. ஒரு நாள் முழுவதும் படித்தால் கூட உங்களுக்கு இன்றைய தினம் பொழுது போவது தெரியாத அளவிற்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு படிப்பு திறமை இன்று உங்களுக்கு அமையப்பெறும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய தினம் திருமண வாழ்வில் மிக மிக அழகான ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். உங்கள் மாலை நேரத்தை உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையாக மாற்ற நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள். கண்டிப்பாக சிறந்த நன்மைகளை இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். நீண்ட காலமாக சகோதர சகோதரிகளுடன் உங்களுக்கு இருந்து வந்திருந்த பிணக்கங்கள் தீர்ந்து சங்கடங்கள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படுவதால் அதில் நல்ல மாற்றங்களை நீங்கள் இன்று காண முடியும். இன்றைய தினம் சில டெக்னிக்கலாக நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது. அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். மேலும் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தென்படுவதால் உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களது வரவுகளையும் அதன் மூலம் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது. ஏதேனும் தொந்தரவுகள் உங்களுடன் பிறந்தவர்கள் மூலமாக இதுவரை ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு யோகமான தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள். நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளுமதை எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவதால் உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு இணக்கமான நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதேனும் தொந்தரவுகள் உங்களது உடன் பிறந்தவர்கள் இதுவரை செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது அதற்கான நல்ல தீர்வுகள் கிடைத்து உங்களுடன் ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொண்டு நண்பர்களாக மாறிவிடுவர். இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவது குறையும். உங்களுக்கு இன்றைய தினம் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவில் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு திருப்திகரமான வாழ்க்கை உங்களது அலுவலகத்திலும் உங்களது வீட்டிலும் ஏற்படும். நீங்கள் நினைத்த காரியங்களில் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டு உங்களை அருகில் உள்ளவர்கள் மகிழ்விக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவதால் மனதில் ஒரு புதிய திருப்தியும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில எதிர்பாராத உதவிகள் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். டெக்னிக்கலாகவும் சில நுணுக்கமான விஷயங்களையும் தெரிந்து கொள்வது என்று ஆர்வம் காட்டுவீர்கள். அதை என்று தெரிந்து கொண்டு அதன் மூலமாக மனம் நிம்மதி மற்றும் பெருமையால் அடையக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையப்பெறுவீர்கள். நீங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தையும் தாராளமாக இன்று மேற்கொள்ளலாம். அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு சாதகமான ஆதரவுகள் கிடைக்க பெற்று சாதகமான சூழ்நிலைகள் நிலவும்பதால் நீங்கள் வெற்றிகள் அடைய அதிக வாய்ப்புகள் இன்று அதிகரிக்கிறது. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் மேம்படக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைந்துள்ளது. நண்பர்களே, நம்ம துலாம் ராசி நண்பர்களின் இன்றைய தினத்திற்கு முக்கியமான செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என் ஆகியவற்றை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்கக்கூடும். மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போதைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.